ஒரு லெதர் சாண்டல் வாங்கணும், 700 to 800 தான் உங்கள் பட்ஜெட்னா கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரைக்கரோட LS 0022 உங்களுக்கான சாண்டலாக இருக்கும். இந்த சாண்டலில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, இது வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். நான் ஜீவா, நீங்கள் பார்த்துருக்குது ஜிடென்ஸ் தமிழ் ஃபுட்வேர் ரிவ்யூ சேனல். நீங்கள் ஏதாச்சும் செருப்பு வாங்க போகிறீங்கன்னா நம்ம சேனலை செக் பண்ணிவிட்டு வாங்க, உங்களுக்கான பெஸ்ட் ஃபுட்வேரை நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். இதான் ஸ்ட்ரைக்கரோட LS 0022. இதோட லுக் பார்த்தீங்கன்னா ஒரு கேஷுவலாக யங்ஸ்டர் அட்ராக்ட் பண்ணுற லுக்கில் கொடுத்துருக்காங்க. அங்கங்கே ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நல்லா ஐ கேச்சிங்காகவே இருக்குது. இதோட மெட்டீரியல் பற்றி பார்த்துடலாம். அப்பர் பார்த்தீங்கன்னா ஸ்வேட் லெதர்லையும், இன்னர் லைனிங் நல்ல ஒரு குஷன் மெட்டீரியலையும், மிட்சோல் ஈவா ஃபோம்லையும், பாட்டம் டீ பேர்லையும் பண்ணியிருக்காங்க. எல்லா பிராண்ட்ஸ்க்கும் என் சைலேருந்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னென்னா, இந்த சாண்டலில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸில் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்ன கஸ்டமர்ஸுக்கு கொஞ்சம் பார்க்குறவங்க ஈஸியாக பார்த்துக்குவாங்க. இந்த சாண்டல் நான் ஒரு 2 days யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது நான் ஃபஸ்ட் டைம் போட்டு நடந்தப்போ எனக்கு தோணுது என்னென்னா, இந்த காஸ்ட்டுக்கு இது ஒர்த்து தான்ப்பான்னு தோணுச்சு. ஒரு சில ப்ராடக்ட்டில் மெட்டீரியல் நல்லா கொடுத்துருப்பாங்க, ஆனால் கம்ஃபர்டபுள் கிடையவே கிடைக்காது. ஆனால் இதில் அப்படி இல்லை, கம்ஃபர்டபுள் சூப்பராகவே இருக்குது எனக்கு. இதோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா டீ பேரில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கிரிப் சூப்பராகவே இருக்குது. இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம். ப்ரோஸ் எடுத்துட்டோம்னா இதோட ஸ்ட்ராப் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எப்படி கசக்கி புழிஞ்சுக்கலாம், ஏன்னா அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. நார்மல் சாண்டல் எடுத்துகிட்டோம்னா ரெக்ஸினில் கொடுத்துருப்பாங்க, அதோட லைஃப் டைம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் இது லெதரில் பண்ணியிருக்கனால இதோட லைஃப் டைம் நல்லாவே இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். இந்த சாண்டல் ஒரு பெட்டர் கம்ஃபர்ட்டும் நமக்கு கொடுக்குது. இதோட கான்ஸ் பார்த்துட்டோம்னா, தண்ணியில் நினச்சோம்னா கொஞ்சம் காயறது லேட் ஆகும். இதை கான்ஸும் சொல்ல முடியாது, பர்சனலாக எனக்கு தோணுச்சு. இன்னர் லைனிங்லேயும் லெதர் கொடுத்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் இந்த சாண்டல். ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னா, இந்த சாண்டலை நீங்கள் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு வெயிலில் காய வச்சிடாதீங்க, நிழல காய வைங்க. அப்போ தான் இதோட லைஃப் டைம் ரொம்ப நாளைக்கு இருக்கும். அண்ட் ஃபைனலாக இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 750 ரூபா. அண்ட் இதோட சைஸ் கேட்டகரி 7 to 10 வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இந்த சாண்டல் வாங்குறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இங்கே 3 கூப்பன் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா அடிஷனல் ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஏதாச்சும் ஃபுட்வேர் வாங்க போகிறீங்க, இல்லாட்டி உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருக்கு, அதை பற்றி ரிவ்யூ தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லெஃப்ட் சைட் இருக்க ஜியை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் ரைட் சைட் இருக்க வீடியோ பார்த்துருங்க.